إن الحمد والثناء لله إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشرف لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة داعمة بدوام ملك الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருணிய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின் தொடரப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஃத்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியச் செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாடியதை நாடியபடி நாடிய வினாடியில் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனாகிய அந்த அல்லாஹ் எங்களுக்கு சங்கை பொருந்திய இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து பல நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான்.
அன்பிக்கினியவர்களே, இந்த மாதம் இருக்கிறது, இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, இது இதர மாதங்களை போன்ற சாதாரணமான ஒரு மாதம் அல்ல, இதர மாதங்களை போன்று ஒரு சாமானியமான ஒரு மாதம் அல்ல. இந்த ரமலானுடைய மாதம் ரஹ்மத்துடைய மாதம், மகஃபிரத்துடைய மாதம், நரக விடுதலையுடைய மாதம். ரமலானுடைய மாதம் ஒரு நன்மைக்கு பல மடங்கு நன்மைகள் இரட்டிப்பாக வழங்கப்படுகின்ற மாதம். ரமலானுடைய மாதம் என்னையும் உங்களையும் வழி நடாத்துகின்ற, உலக மக்களையே கைட் பண்ணுகின்ற புனிதமான அல் குர்ஆன் இறங்கி அருளப்பட்ட மாதம். ரமலானுடைய மாதம் ஆயிரம் 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 இரவுகளை விட சிறந்த இரவாகிய லைலத்துல் கத்ரை தன்னகத்தே கொண்ட மாதம். ரமலானுடைய மாதம் ஈகையின் மாதம், கொடையின் மாதம், தான தர்மத்தின் மாதம், சதகாவின் மாதம், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய மாதம். ரமலானுடைய மாதம் சியாமுடைய மாதம், கியாமுடைய மாதம், கியாமுல் லைலுடைய மாதம். ரமலானுடைய மாதம் சபுருடைய மாதம், சுக்ருடைய மாதம். ரமலானுடைய மாதம் சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற மாதம். ரமலானுடைய மாதம் நரகத்துடைய கதவுகள் இழுத்து மூடப்படுகின்ற மாதம். ஷைத்தான் விலங்கிடப்படுகின்ற மாதம். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட அந்த சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் எப்படி அலங்கரிக்கிறான் தெரியுமா? ரமலானுடைய மாதத்திலே மலக்குமார்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்துக்குள்ளால், அந்த சுவர்க்கத்துக்குள்ளால் வாசனையுள்ள புகைகளை பிடிப்பார்கள். எப்படி நாங்கள் எங்களுடைய வீட்டிலே சாம்பராணி பிடிப்போமே, வாசனைகளை நாங்கள் புகையாக பிடிப்போமே, அது போன்று மலக்குமார்கள் அந்த வாசனையுள்ள புகைகளை அந்த சுவர்க்கத்திலே பிடிப்பார்கள். இந்த மாதத்தில் சுவர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சுவர்க்கத்துடைய கதவிலே சில சங்கிலி வளையங்கள் போடப்பட்டிருக்கும். தங்கத்தால், வெள்ளியால், மரகதத்தால், மாணிக்கத்தால் அந்த வளையம் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கதவு திறக்கப்படக்கூடிய நேரத்திலே அந்த சங்கிலிகள் ஒன்றோடு ஒன்று இணைய ஆரம்பிக்கும், பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்திலே அதிலிருந்து ஒரு ரம்யமான சத்தம் வெளிவரும். அந்த ஓசை, அந்த சத்தம் முழு சுவர்க்கத்துக்கும் கேட்கும். அந்த சுவர்க்கத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய கண் அழகிகள், ஹோருதீன் பெண்கள் அந்த சப்தத்தை கேட்பார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமாகிவிடும். என்னடா இது சப்தம்? சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, வித்தியாசமான ஒரு வெளிச்சம் கொடுக்கப்படும் சுவர்க்கத்திலே, சுவர்க்கம் அலங்கரிக்கப்படும். ஆச்சரியத்தால் ஹோருதீன் பெண்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? சுவர்க்கத்தின் முகட்டுக்கு மேலால் ஏறி எட்டி பார்ப்பார்களாம், எட்டி பார்ப்பார்களாம். என்ன விசேஷம், என்ன விசேஷம்! அதற்கு பிறகு அந்த சுவர்க்கத்தின் அதிபதியை அழைத்து கேட்பார்கள். யா ரிதுவான், ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்பார்கள், என்று இன்றைய நாள் என்ன ஸ்பெஷல் சுவர்க்கத்திலே? இப்படி சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதே. உதாரணமாக எங்களுடைய வீட்டிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஸ்பெஷலான ஒரு நிகழ்வு, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. நாங்கள் என்ன செய்வோம்? எல்லா லைட்டையும் போடுவோம், வெளிச்சமாக்குவோம், வாசனைகளை கொண்டு, மனங்களை கொண்டு புகை பிடிப்போம், வீட்டை அலங்கரிப்போம், சுத்தப்படுத்துவோம். பிற மக்கள் எங்களிடத்தில் சில நேரம் கேட்பார்களே, என்ன உங்களுடைய வீட்டில் இன்று ஸ்பெஷலா, என்ன விசேஷம் என்று கேட்பார்களே. அது போன்று ஹூருவின் பெண்கள் கேட்பார்கள், ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் என்ன ஸ்பெஷல்? அந்த நேரத்திலே சொர்க்கத்தின் அதிபதி அவர்களை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? ரமலானுடைய காலம் வந்திருக்கிறது,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரமலானுடைய காலத்தை கொடுத்து விட்டான். ரமலானுடைய மாதம் வந்து விட்டது. அதன் காரணமாக சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. இவன் நரகவாதி, இவன் நரகவாதி, இவன் நரகவாசி என்று எத்தனையோ மனிதர்களுடைய பெயர்கள் நரகவாதிகளுடைய பட்டியலிலே எழுதப்பட்டிருக்குமே, அதிலே பல ஆயிரம் பல இலட்சம் பெயர்களை அந்த பட்டியலில் இருந்து அல்லாஹ் அழிக்கிறான். இந்த மாதத்திலே அழித்து அந்த பெயர்களை, இல்லை இல்லை இல்லை, இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் ஸ்ரீதேவி என்று அல்லாஹ் எழுதி கொள்கிறான். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த சொர்க்கவாதிகளுடைய பட்டியலிலே எங்களுடைய பெயரையும் எழுதி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெயர்கள் மூதேவிகளுடைய லிஸ்டிலே எழுதப்பட்டிருந்தால் அந்த பெயர்களை அழித்து எங்களுடைய பெயர்களை ஸ்ரீதேவிகளுடைய லிஸ்டிலே எழுதி கொள்வாயாக. அன்பிக்கினியவர்களே, அந்த சொர்க்கம், அந்த நரகம் எப்படி அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்க அது போன்று நரகம் என்கின்ற ஒன்றையும் படைத்திருக்கிறான். நரக படுகுழி என்கின்ற ஒன்றையும் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை எங்களை நரகத்திலே போட்டு பொசுக்குவதற்கு, நரக நெருப்பிலே போட்டு எங்களை சுடுவதற்கு எந்த தேவையோ எந்த ஆசையோ இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், இன்று உலகத்திலே குற்றம் புரியக்கூடிய மனிதர்கள், தவறு செய்யக்கூடிய மனிதர்கள், அவர்களை திருத்துவதற்காக, அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்காக, அவர்களுக்கு சிறிய சிறிய தண்டனைகள் வழங்குவதற்காக உலக மக்கள் எப்படி சிறைச்சாலை என்கின்ற ஒன்றை தயார் செய்து வைத்திருக்கிறார்களோ, அதுபோல அல்லாஹும் நாளை கியாமத்திலே நரகம் என்கின்ற ஒன்றை தயார் செய்து வைத்திருக்கிறான். அன்பிக்கினியவர்களே, இந்த மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லட்சோபலட்ச மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். நரகத்திலிருந்து இறுதியாக விடுதலை பெற்று செல்லக்கூடிய அந்த மனிதனுடைய நிகழ்வை குறித்து ஹதீஸிலே வந்திருக்கிறது. இறுதியாக சொர்க்கம் போகக்கூடிய மனிதர், நரகத்திலிருந்து இறுதியாக விடுதலை கிடைக்கக்கூடிய மனிதர், அந்த மனிதர் நரகத்திலே இருப்பான். யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு அந்த சொர்க்கம் காத்துக்கொண்டிருக்கிறது. இப்படி நரகத்திலே வெந்து பொசுங்கி நரகத்துடைய எரிகட்டையாக மாறி நரகத்துடைய அடையாளங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் நரகத்திலே கஷ்டப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், நரகத்திலே யாரும் இல்லை யா அல்லாஹ், நான் மட்டும்தான் இருக்கிறேன் யா அல்லாஹ். அக்கம் பக்கத்திலே பார்ப்பான், அவனுடைய நண்பர்கள் யாருமே இல்லை, எல்லோரும் விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். இறுதியாக அந்த மனிதன் மாத்திரம்தான் அல்லாஹ்விடம் கேட்பான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை நீ சொர்க்கத்துக்கு அனுப்ப தேவையில்லை, நரகத்தில் இருந்து நீ வெளியேற்று யா அல்லாஹ், அல்லது நரகத்துடைய ஓரத்திலே கொண்டு போய் வைத்து விடு யா அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த மனிதரை நரகத்துடைய ஓரத்திலே கொண்டு போய் வைப்பான். அந்த மனிதன் தானே, ஆசை வரும் தானே. அதற்கு பிறகு அவன் நரகத்திலிருந்து பார்ப்பான், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே சில அந்த ஒரு வகையான இடம் இருக்கும், அதிலே சில மரங்கள் இருக்கும். ஒரு மரத்தை பார்ப்பான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கம் எல்லாம் வேண்டாம் யா அல்லாஹ், சொர்க்கம் எல்லாம் வேண்டாம் யா அல்லாஹ், அந்த மரத்திலே நான் ஏறிக்கொள்ளவா யா அல்லாஹ் என்று கேட்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, யார் ஒருவர் இந்த உலகத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதற்கு அந்த மனிதனை நரகத்திலிருந்து விடுதலை செய்து வெளியேற்றுவான். அந்த மனுஷன் ஓடி போய் அந்த மரத்துக்கு மேலால் ஏறிக்கொள்வான். அல்லாஹ்வே ஏற்பாடு செய்வான் இதை. அவன் அந்த மரத்துக்கு மேலால் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எட்டி பார்ப்பான், சொர்க்கம் விளங்கும், சொர்க்கத்துடைய தென்றல் வீசிக்கொண்டிருக்கும், சொர்க்கத்தின் நறுமணங்கள் வீசிக்கொண்டிருக்கும், சொர்க்கத்தின் காட்சிகளை பார்ப்பான். ஆசை வந்து விடும் அந்த மனிதனுக்கு. மனிதன் தானே ஆசை வந்துவிடும், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கம் எல்லாம் வேண்டாம், சொர்க்கத்துடைய அந்த இன்பங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், நான் சொர்க்கத்தை கொஞ்சம் சுற்றி பார்க்கட்டுமா யா அல்லாஹ், சொர்க்கத்திலே ஒரு சுற்றுலா சென்று வரவா யா அல்லாஹ் என்று அந்த மனிதன் கேட்பான். அந்த நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இரக்கம் வந்துவிடும். அல்லாஹுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள் மோமின்களே, அல்லாஹுடைய கருணையை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு
அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்வான், மனிதனை உள்ளே போ, உள்ளே செல், சொர்க்கத்துக்குள்ளால் செல். அவன் போவான், சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்துடைய மரங்கள், சொர்க்கத்தின் பழங்கள், சொர்க்கத்தின் நீரூற்றுக்கள், சொர்க்கத்துடைய ஹூருதீன் பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய இன்பங்களை பார்ப்பான். ஆசை வந்துவிடும், ஆசை வந்துவிடும். மனிதன் தானே வாக்கு கொடுத்தால் மீறுவான் தானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திலே பெரிய மாளிகைகள் எல்லாம் வேண்டாம் யா அல்லாஹ், கொஞ்சம் இந்த ஒதுக்குப்புறத்திலே சிறிய ஒரு கூடாரத்தை தாயா அல்லாஹ், நான் சொர்க்கத்திலே இருந்து கொள்ளட்டுமா யா அல்லாஹ். மனிதா, நீ எந்த ஒன்றுமே கேட்க கூடாது, கேட்க மாட்டாய் என்று சொன்னாயே, எந்த ஒன்றும் உனக்கு தேவையில்லை என்று சொன்னாயே, பார்ப்பதற்கு தானே அனுமதி கேட்டாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய வாக்கா பெருசி, உன்னுடைய கருணையும் பெருசி யா அல்லாஹ் என்றதும் அல்லாஹுக்கு இரக்கம் வந்துவிடும், அல்லாஹுக்கு இரக்கம் வந்துவிடும். மனிதனே, மனிதனே, என்னுடைய அடியானே, நீ ஆசைவை, 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 இந்த உலகத்திலே நீ வாழ்ந்தாயே, இந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை நான் உனக்கு தருகிறேன், அனுபவிச்சுக்கொள். அந்த மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிவிடும். யா அல்லாஹ், சொர்க்கம் கிடைப்பதோ பெரிய விஷயம், 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், அது கிடைக்குமோ கிடைக்காதாய் தெரியாது, ஆனால் இந்த உலகத்தை போன்ற பெரிய 10 மடங்கு சொர்க்கம் எனக்கா? ஆம் மனிதனே, உனக்குத்தான், நீ அனுபவித்துக்கொள். அல்லாஹு அக்பர். நரகத்தில் இருந்து இறுதியாக விடுதலை பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதனுக்கே இந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடந்து, யாரெல்லாம் நோன்பு நோற்றி, யாரெல்லாம் இரவு வணக்கத்திலே நின்று வணங்கி அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தால், எவ்வளவு பெரிய இன்பங்கள் இருக்கிறது அந்த சொர்க்கத்திலே, காத்துக் கொண்டிருக்கிறது அந்த சொர்க்கம் எங்களை வெல்கம் பண்ணுவதற்காக. ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது. فتحت أبوابها وكان لهم خزنتها. இப்படி அல்லாஹ் இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்த அந்த மனிதர்கள் நாளை கியாமத்து நாளையிலே கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள் சொர்க்கத்துக்கு முன்னால். அதற்கு பிறகு சொர்க்கம் திறக்கப்படும். சொர்க்கத்துக்குள்ளால் அவர்கள் சொல்வார்கள், அந்த சொர்க்கத்துடைய அதிபதி அவர்களை வெல்கம் பண்ணுவார்கள், வாருங்கள், 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 உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நல்வரவாகட்டும், சந்தோஷமாக இந்த சொர்க்கத்திலே இருங்கள் என்று அந்த சொர்க்கத்தின் அதிபதியும் அங்கே பொறுப்பான மலக்குமார்களும் அந்த சொர்க்கவாதிகளை வெல்கம் பண்ணுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திலே எத்தனையோ வாயல்கள் இருக்கிறது. உலகத்திலே தொழுகையை நல்ல முறையிலே தொழுதிருந்தால் அந்த பாபுசலா என்கின்ற வாயலின் மூலமாக சொர்க்கத்துக்குள்ளால் உட்பிரதேசிக்கலாம். உலகத்திலே நல்ல முறையிலே நோன்பு விடுத்திருந்தால் ரையான் என்கின்ற அந்த வாயலின் மூலமாக சொர்க்கத்துக்குள்ளால் உட்பிரதேசிக்கலாம். அந்த ரையான் என்கின்ற வாயலிலே மலக்குமார்கள் கேட்பார்கள், ஐன சாயிமூன், ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எல்லோரும் எங்கே? அந்த நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் எழுந்து நிற்போம். அந்த இடத்திலே யாரெல்லாம் உலகத்திலே நோன்பு விடித்தார்களோ அல்லாஹுடைய கட்டளையை ஏற்றி பசியை பொறுத்து கொண்டு, தாகித்துக் கொண்டு, தன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்திக் கொண்டு உலகத்திலே நோன்பு விடித்தார்களோ அவர்கள் எழுந்து நிற்பார்கள். மலக்குமார்கள் அழைப்பார்கள். அந்த கதவின் மூலமாக சொர்க்கத்துக்குள்ளால் அத்துணை சொர்க்கவாதிகளும் உட்பிரதேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கதவு மூடப்படும். நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த கதவால் உள்ளே செல்ல முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் வாயல் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாயல் இருக்கிறது, பாபு சதகா. யாரெல்லாம் இந்த உலகத்திலே தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்கிறார்களோ, சதகா கொடுக்கிறார்களோ, அந்த சொர்க்கத்திலே அந்த பாபு சதகாவின் மூலமாக உட்பிரதேசிக்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்துக்குள்ளால் மனிதன் சென்றரும் என்ன செய்வான்?
அங்கே இரண்டு ஊற்றுக்கள் இருக்கும். ஒரு ஊற்றிலே அவன் தண்ணீரை குடிப்பான். குடித்தவுடன் அவனுடைய உடம்புக்குள்ளால் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் நஜீஸ்களும் வெளியாகிவிடும். உட்பகுதி அப்படியே சுத்தமாக்கப்படும். அடுத்த நீரூற்றிலே அவன் குளிப்பான். அதற்கு பிறகு அவனுடைய வெளி உறுப்பு சுத்தமாக்கப்படும். அவனுடைய தலை எண்ணெய் பூசியதற்கு பிறகு எப்படி மினுமினுங்குமோ, எப்படி பளபளக்குமோ, அது போன்று அங்கே மினுமினுக்க ஆரம்பித்துவிடும். அதற்கு பிறகு குளித்ததற்கு பிறகு மனிதனுக்கு பசி வருமா இல்லையா? உலகத்திலே எங்களுக்கு பசி வருமா இல்லையா? சுவர்க்கவாதிகள் அந்த நேரத்திலே சாப்பிடுவதற்காக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா முதல் முதலாவதாக கொடுக்கக்கூடிய சாப்பாடு என்ன தெரியுமா? இந்த உலகம் இருக்கிறதே, இந்த பூமி இருக்கிறதே, இந்த பூமியை அல்லாஹ் அப்படியே மடித்து அதை ரொட்டியாக சுட்டு கொடுப்பான். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்திலே கறி இருந்தால் தானே சாப்பிட முடியும்? எங்களுக்கு கறி இல்லாவிட்டால் சிலர்கள் சாப்பிட மாட்டார்கள். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா? அந்த சுவர்க்கத்திலே மீனுடைய ஈரல் இருக்கிறதே, மீனுடைய ஈரலை அல்லாஹ் சமைத்து அல்லாஹ் கொடுப்பான் மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு. அவன் சாப்பிடுவான். அதற்கு பிறகு அவனுக்கு குடிவானங்கள் வேண்டும் அல்லவா? உலகத்திலே நல்ல முறையிலே சாப்பிட்டால் அவன் தண்ணீர் அருக வேண்டும். சிலர்கள் சாப்பிட்டதற்கு பிறகு நல்ல ஜூஸ் குடிப்பார்கள். இப்படி சிலர்களுக்கு குடிக்க வேண்டும், அவன் குடிக்க வேண்டும். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா குடிப்பதற்கு அங்கே நாலு வகையான ஆறுகளையே ஓடச் செய்வான். நாலு வகையான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். முதலாவது பால் ஆறு. உலகத்திலே நாங்கள் கிளாஸில் குடிப்போம், போத்தலிலே அடைக்கப்பட்டு வருகின்ற அந்த பாலை குடிப்போம். அங்கே போத்தல் எல்லாம் கிடையாது. அங்கே இந்த உலகத்திலே எங்களுக்கு பால் தேவைப்பட்டால் நாங்கள் கேட்போம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடம். கிளாஸிலே கிடைக்கும், கடையிலே போத்தலிலே கிடைக்கும். அங்கே அல்லாஹ் ஆற்றையே ஓடிவிட்டிருப்பான். ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் பால் ஆறு. அது மாத்திரமல்ல, அடுத்து இரண்டாவது என்ன தெரியுமா? தேன் ஆறு அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த உலகத்திலே நாங்கள் தேன் சாப்பிடுகிறோம், சந்தேகத்தோடு தான் குடிக்கிறோம். இது கலப்படமா? இது உண்மையான தேனா? ஏமாத்தி தந்திருப்பார்களா என்று சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தேன் இருக்கிறது, எந்த கலப்படமும் இல்லாத தேன். அல்லாஹ் ஆறாக ஓடிவிடுவான். அந்த மனிதன் அங்கே குடிப்பான், இன்பத்தை காண்பான். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, மதுவாரி இருக்கும் அங்கே. உலகத்தில் தான் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். யார் ஒருவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடந்து போதை பொருட்களுக்கு அடிமையாகாமல், மதுவை அறிந்தாமல், ஒயின் ட்ரிங்க் பண்ணாமல், அவருடைய இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறார்களோ, அவர்களுக்கு மதுவை அல்லாஹ் ஆறாக ஓடவிட்டிருப்பான். அந்த சுர்க்கவாதிகள் அதை குடிப்பார்கள். உலகத்தில் தான் மதுவை குடித்தால், ஒயின் ட்ரிங்க் பண்ணினால் அவனுடைய புத்தி பேதலித்து விடும். அவனுக்கு முன்னால் யார் இருப்பது என்று கூட அவனுக்கு விளங்காது. பெற்றோர்கள் இருக்கிறார்களா, உறவினர்கள் இருக்கிறார்களா, நண்பர்கள் இருக்கிறார்களா, யார் என்று கூட விளங்காது. அவனுக்கு எல்லாம் அப்படியே மங்களாகத்தான் தெரியும். ஆனால் சொர்க்கத்துடைய அந்த மது அப்படி அல்ல. அதை குடிக்க குடிக்க இன்பம் புத்தி பேதலிக்காது. அடுத்து நான்காவது ஆறு என்ன தெரியுமா? மதுரமான தண்ணீர். மதுரமான தண்ணீர். அந்த தண்ணீரை அல்லாஹ் ஆறாக ஓடவிட்டிருப்பான். அந்த மனிதன் குடிப்பான். அவனுடைய கையால் எந்த பக்கம் அவன் செய்கினை செய்வானோ அந்த பக்கம் அந்த ஆறு ஓடும். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நினைக்க முடியுமா? நினைத்து பார்க்க முடியுமா? முடியாதே. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லும் பொழுது சொன்னார்கள், மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் அதன் இன்பத்தை கூட கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் கற்ப
கற்பனை கூட செய்ய முடியாத அந்த சொர்க்கம் உங்களுக்கு தயாராக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த சொர்க்கம் எங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடந்து தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிபணியாமல் தன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்தி ரமலானுடைய காலத்திலே தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி ரமலானுடைய காலத்திலே பசி வரும் தான் தாகம் வரும் தான் எல்லாவற்றையும் அவன் சகித்துக் கொண்டு இருந்தால் அந்த சொர்க்கம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்துடைய இன்பங்கள் சாதாரணமானதல்ல. அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் ஹூருதீன் பெண்களை படைத்திருக்கிறான். ஹூருதீன் பெண்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வஅநாபா. இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து நபாயிலே அந்த ஹூருதீன் பெண்களுடைய சில விடயங்களை சொல்கிறான். இன்னும் பல இறை வசனங்களிலே பல சூராக்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் அந்த ஹூருதீன் பெண்கள் அந்த கண் அழகிகள் அவர்களுடைய அந்த வர்ணனைகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். விசேடமாக குர்ஆனிலே அந்த ஹூருதீன் பெண்களை குறித்த 10 வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹூருதீன் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என் அன்பு வாலிபர்களே, வாலிப சிங்கங்களே, வாலிப நெஞ்சங்களே, கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும். பார்வையை தாழ்த்தியவர்களாக நாங்கள் பாதையிலே நடமாட வேண்டும். ஹராத்தை பார்க்க கூடாது. இப்படியெல்லாம் யாரெல்லாம் உலகத்திலே வாழ்வார்களோ அவர்களுக்கு நாளைக்கு கியாமத்திலே இன்ஷா அல்லாஹ் அந்த ஹூருதீன் பெண்கள் எங்களை வெல்கம் பண்ணுவதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். அவருடைய தன்மை என்ன, அவர்களுடைய சிஃபத்து என்ன? அவர்கள் பார்ப்பதற்கு அழகானவர்கள். அவர்களுடைய உடல் கட்டமைப்பு அழகாக இருக்கும். வெண்மையானவர்கள். அவர்களுடைய கண் இருக்கிறதே, கண் அழகிகள். அந்த கண் இருக்கிறதே, கண் கடும் கருப்பாக இருக்கும். கண் விழிகள் கடும் கருப்பாக இருக்கும். அந்த அந்த ஹூருதீன் பெண்கள் இருப்பார்களே, அவர்களுடைய கணவர்மார்களுடன் அன்பாக நடந்து கொள்வார்கள். தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். அந்த ஹூருதீன் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சம வயதுடையவர்கள், சம அழகுடையவர்கள், சம அந்தஸ்துடையவர்கள். அவர்களை யாரும் தொட்டது கிடையாது. மலக்குமார்களோ ஜின்களோ அவர்களை டச் பண்ணியது கிடையாது, தொட்டது கிடையாது. கன்னித்தன்மை இழக்காதவர்கள், குமரி பெண்கள், அழகானவர்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஹூருதீன் பெண்கள் ஒரு பெண் இந்த உலகத்தை லேசாக எட்டி பார்த்தால் போதும், இந்த உலகம் அப்படியே வெளிச்சமாக மாறிவிடும். அந்த ஹூருதீன் பெண்களுடைய ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடலிலே உமிழ்ந்தால் போதும், துப்பிவிட்டால் போதும், கடல் நீரே அங்கே இனிப்பாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, அந்த ஹூருதீன் பெண்கள் தலையிலே போட்டிருக்கக்கூடிய அந்த முந்தானை இருக்கிறது எவ்வளவு பெருமதி தெரியுமா? இன்று பெண்கள் தான் அணியக்கூடிய அந்த ஷல்வார், தான் உடுக்கக்கூடிய அந்த ஆடை, தான் உடுக்கக்கூடிய அந்த ஹபாயா, அதனுடைய விலையை சொல்லி பெருமை அடிப்பார்கள். நான் 10,000 ஆடை அணிந்திருக்கிறேன், 15,000 ஆடை அணிந்திருக்கிறேன், 20,000 ஆடை அணிந்திருக்கிறேன். நான் பாகிஸ்தான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஷல்வாரை அணிகிறேன், இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடையை அணிகிறேன் என்று சில பெண்கள் அவர்கள் சொல்லி பெருமை அடைவார்களே, அது சாதாரணமானது. ஆனால் அந்த சூர்க்கம், அந்த சூர்க்கத்துடைய அந்த ஹூருதீன் பெண்கள் தலையில் போட்டிருக்கக்கூடிய அந்த முந்தானியுடைய பெருமதி தெரியுமா? இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களை விடவும் அந்த முந்தானி பெருமதியானது. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அந்த ஹூருதீன் பெண்கள் இருப்பார்களே, அதிலே ஒரு பெண் ஐனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் அவர்களுடைய தோழிகளோடு சொர்க்கத்தை நடமாடுவார்கள், சொர்க்கத்திலே சைடடிப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருவார்கள். என்ன தெரியுமா சொல்வார்கள்? உலகத்திலே நலவை ஏவி தீமையை தடுத்தவர்கள் எங்கே?
நலவை ஏவி தீமையை தடுத்தவர்கள் எங்கே என்று கேட்பார்கள். அவர்களுக்கு சொந்தமானவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கழுத்திலே ஒரு வரி எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய கருத்தாளத்தை, அதனுடைய கருத்தை சொல்கிறேன். என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கும்? அதிலே எழுதப்பட்டிருக்கும், யாரெல்லாம் உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடந்தவர்கள் எங்கே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்தவர்கள் எங்கே, அவர்களுக்குத்தான் நான் சொந்தம், அவர்களுக்குத்தான் நான் சொந்தம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே பார்வையை தாழ்த்தி அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடந்தால் அந்த ஹூருலின் பெண்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்திலே பெரிய இன்பங்கள் இருக்கும். ஒஜன்னா, சுவர்க்கத்திலே தோப்புகள் இருக்கும், மரங்களை கொண்ட பெரிய தோப்புகள், பெரிய தோட்டங்கள் இருக்கும். அங்கே பெரிய பல மரங்கள் இருக்கும், கனிகள் இருக்கும். எல்லா தோட்டங்களும், எல்லா காணிகளும், எல்லா பூமிகளும் அது விலை கொடுத்து வாங்க முடியாதது. இன்று சிலர்களுக்கு ஆசை, நான் கொழும்பிலே காணி வாங்க வேண்டும், அல்லது நுவரெலியாவிலே நான் காணி வாங்க வேண்டும், எப்படியாவது பல கோடியை கொடுத்தாவது ஒரு பேச்சஸ் காணியையாவது, அல்லது ஒரு 3-4 பேச்சஸ் காணியாவது நான் வாங்கி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இரவு பகலாக உழைத்து பணங்களை சம்பாதித்து அந்தந்த இடங்களுக்கு போய் காணிகளையும் பூமிகளையும் வாங்கி அங்கே வீடுகளை கட்டி வாழ்ந்து பெருமை அடிக்கிறார்கள். இன்னும் சிலர்களுடைய ஆசை என்ன, நான் உலகத்திலே பெரும் பெரும் வல்லரச நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டிலே நான் சொந்தமாக ஒரு காணியை வாங்க வேண்டும், ஒரு வீட்டை வாங்க வேண்டும், அங்கே நான் வாழ வேண்டும் என்று சிலர்கள் ஆசைப்படுகிறார்களே. இந்த உலகத்தை போன்றல்ல, உலகத்தை போன்று 10 மடங்கு அதை விடவும் பெரியதுதான் சொர்க்கம். பல இன்பங்கள் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? காசு கொடுத்து வாங்க முடியுமா? அங்கே ஒரு பேச்சஸ் எவ்வளவு லட்சத்துக்கு வாங்க முடியும்? எத்தனை டாலர்களுக்கு வாங்க முடியும்? காசெல்லாம் செல்லுபடியாகாது அங்கே, டாலர்கள் எல்லாம் செல்லுபடியாகாது. அங்கே காணி வாங்க வேண்டுமா? அங்கே காணிகள், அங்கே தோட்டங்கள், மரங்களை கொண்ட தோட்டங்களை வாங்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இந்த திக்ருகள் போதும் எங்களுக்கு சொர்க்கத்திலே அந்த காணிகளையும் பூமிகளையும் அந்த மரங்களையும் மரங்களை கொண்ட தோப்புகளையும் வாங்க முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, அவ்வளவு இன்பமானதுதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அமல்களின் மூலமாகத்தான் எங்களுக்கு அடைய முடியும், அமல்களின் மூலமாகத்தான் அடைய முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ அமல்களை காண்பித்தார்கள், சொல்லி தந்தார்கள். இந்த அமல்களை செய்தால் உங்களுக்கு சொர்க்கத்திலே இன்னின்ன அந்தஸ்துகள் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்திலே எவ்வளவு பெரிய மாளிகைகள் இருக்கும் தெரியுமா? பெரும் பெரும் மாளிகைகள் இருக்கும். அந்தந்த மாளிகைகளை, ஒவ்வொரு வகையான மாளிகைகள், அந்த மாளிகைகளை அடைந்து கொள்வதற்கு ஒவ்வொரு அமல்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லுங்கள் என் சலவாத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டால் சலவாத்தி சொல்வதற்கு மறந்துவிடக் கூடாது. எந்த சபையிலே அதிகமாக சலவாத்துகள் உச்சரிக்கப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, அந்த சபைக்கு அல்லாஹுடைய அருளும் மகபிரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து கொட்டிக்கொண்டே இருக்கும், இறங்கிக் கொண்டே இருக்கும். அந்த சவாபுகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும், அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், அந்த பரக்கத்துகளை சுமந்து கொண்டு வீடுகளுக்கு, கடைகளுக்கு, தொழில்களுக்கு திரும்பி போக வேண்டும், ஆசை இல்லையா? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டால் உற்சாகமாக சலவாத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅ சூரத்துல் இக்லாஸ் அஷர மர்ரா, யார் சூரத்துல் இக்லாஸை, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்கிறதே, இதை 10 தடவை ஓதிக் கொள்கிறாரோ, பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை கொடுப்பான் என்று. சிறிய சூறாதான், ஒரு நாளைக்கு 10 தடவைகள் ஓதிக்கொண்டால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது. சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா, சொர்க்கத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது. அதனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தண்ணி முத்தால் செய்யப்பட்டிருக்கும். அவ்வளவு பெரிய மாளிகை, தனி ஒரே ஒரு முத்தால் செய்யப்பட்டிருக்கும்.
இந்த மஸ்ஜித் இருக்கிறது, இந்த கண்ணந்தொட்டையுடைய இந்த மர்கஸ் மஸ்ஜித் இருக்கிறது. இதை கட்டுவதற்கு கீழ்மாடியோ மேல் மாடியோ பூரணமாக கட்டுவதற்கு எத்துணை கற்கள் தேவைப்பட்டிருக்கும். கட்டுமான பணிகளை முன்னிருந்து செய்தவர்களுக்கு அதனுடைய கணக்குகள் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய வீட்டை கட்டுகிறோம் தெரியும், ஆனால் அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை வைத்திருக்கிறான். அந்த மாளிகையுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தனி ஒரே ஒரு முத்தால் செய்யப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? வெளியால் இருந்து பார்த்தால் உள்ளால் இருக்கக்கூடிய அனைத்தும் தென்பட்டு விடும். உள்ளால் இருந்து பார்த்தால் வெளியே இருக்கக்கூடிய அனைத்தும் தென்பட்டு விடும். சஹாபாக்களுக்கு ஆசை வந்து விட்டது. எப்பொழுதுமே சஹாபாக்கள் ஆகரத்தை நோக்கமாக வைத்து உலகத்திலே வாழக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை சொல்லிக் கொடுத்து அதன் பக்கமாக ஆசை காட்டக்கூடியவர்கள். கேட்டார்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், அது யாருக்கு கிடைக்கும் நாயகமே? அந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று அமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். கேளுங்கள் மூமின்களே, இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோம், இந்த ரமலானிலே இந்த அமலை ஹயாத்தாக்குவோம் என்கின்ற நோக்கத்தோடு கேளுங்கள். ரமலானை தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலே இதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம் என்கின்ற நீயத்தை உள்ளத்திலே ஏந்தியவர்களாக கேளுங்கள். மூன்று தன்மைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். மூன்று தன்மைகள் யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாளிகையை காத்துக்கொண்டிருக்க வெல்கம் பண்ணுவதற்காக. முதலாவது தன்மை, மக்களோடு பேசக்கூடிய நேரத்திலே யார் அன்பாக பேசுவார்களோ, இரக்கமாக பேசுவார்களோ, சாஃப்டாக பேசுவார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை காத்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக சொன்னார்கள், யார் மக்களுக்கு உணவளிக்கிறாரோ, மக்களுக்கு ஏழையுடையவர்கள், ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, பசித்தவர்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்கிறார்களோ, விருந்தோம்பல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மாளிகை காத்துக் கொண்டிருக்கிறது நாளைக்கு ஆமத்திலே. மூன்றாவதாக சொன்னார்கள், மிக மிக முக்கியமான ஒரு அமல், என்னவள் தெரியுமா? சல்லூபில்லைல் ஒன்னாசுனியம், இரவிலே மக்கள் உறங்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எழும்பித் தொழ வேண்டும். தஹஜ்ஜுதுரிய தொழுகையை, இரவு வணக்கத்தை, கியாமுல் லைல், அந்த தொழுகையை யார் தொழுவாரோ அவர்களுக்கு அந்த மாளிகை காத்து கொண்டிருக்கிறது என்று. எனவே இந்த மூன்று அமல்களும் மிக விசேடமானது. அதிலே தஹஜ்ஜுதுரிய தொழுகை அது அற்புதமானது. எனவே இந்த அமல்களை ரமலானுடைய காலத்திலே செய்வோம். அது மாத்திரமல்ல, ரமலானிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று ஒரு கதவு இருக்கும், ஒரு வாயில் இருக்கும். பாபு சதகா, பாபு சதகா. இந்த மாதம் ஈகையின் மாதம், கொடையின் மாதம், தான தர்மத்தின் மாதம், சதகாவின் மாதம், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய மாதம். எனவே ரமலானிலே அதிகமாக சதகா செய்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பாபு சதகாவின் மூலமாக எங்களுக்கு சுவர்க்கத்துக்குள்ளால் போக முடியும். அந்த வாயில் எங்களை வெல்கம் பண்ணும். வரலாற்றின் ஏட்டிலிருந்து ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறார்கள். அங்கே போய் பார்க்கிறார்கள், அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது. இன்று பொதுவாக எங்களுடைய நாட்டிலே பல ஊர்களிலே தண்ணீர் பிரச்சினை, தண்ணீர் தட்டுப்பாடு, மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதே பிரச்சினையை அன்றைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன நேரத்திலே அதற்கு முகம் கொடுத்தார்கள். ஒரு கிணறு இருந்தது, பியாரோ ரூமா என்கிற கிணறு. மதுரமான தண்ணீர், நல்ல ருசியான தண்ணீர். சஹாபாக்கள் விரும்பி போய் அந்த தண்ணீரை குடிப்பார்கள். அந்த கிணற்றில் மாத்திரம்தான் தண்ணீர், வேறு எங்குமே தண்ணீர் இல்லை. அது ஒரு யூதனுக்கு சொந்தமானது. அந்த யூதன் என்ன செய்தான் என்றால், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காசுக்கு அந்த தண்ணீரை விற்க ஆரம்பித்தான். இன்று நாங்கள் போத்தலிலே அடைக்கப்பட்டு வருகின்ற தண்ணீரை வாங்கி குடிக்கிறோமா இல்லையா, அது போல அவன் பணத்துக்கு விற்க ஆரம்பித்தான். சஹாபாக்களோ பணம் கொடுத்து காசு கொடுத்து தண்ணீரை வாங்கி குடிப்பதற்கு கஷ்டம். மாணவர்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர்களுடைய நாளாந்த வருமானம் எப்படி என்று கஷ்டப்பட்டார்கள். இந்த நிலைமையை உணர்ந்தார்கள்.
சமுதாயத்தின் தேவையை உணர்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சஹாபாக்களிடத்திலே இப்படி பயான் செய்யும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், யார் பிஅரு ரூமாவை வாங்கி அல்லாஹ்வின் பாதையிலே சதக்கா செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது, அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது, சுவர்க்கத்திலே இன்னின்ன அந்தஸ்துகள் காத்து கொண்டிருக்கிறது என்றதும் அந்த சபையில் இருந்து உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, அதை வாங்கி நான் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கொடுக்கிறேன். நீண்ட சம்பவம், நேரமிடம் கொடுக்காது சுருக்கமாக சொல்லி முடிவுக்கு வருகிறேன். அந்த யூதினிடம் சென்றார்கள், யெகூதா அந்த கிணற்றை விற்பாயா? நான் விற்க மாட்டேன். சரி 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 சொல், எவ்வளவு வேண்டும்? எவ்வளவு வேண்டுமானாலும் நான் தருகிறேன், சொல். தரமாட்டேன். உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு வியாபாரி, ஒரு வர்த்தகவியலாளர், ஒரு வர்த்தக யுத்தியை கையாண்டார்கள். உனக்கு எவ்வளவு கோடி வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கொள்வோம். அந்த கிணறு உனக்கு ஒரு நாள் சொந்தம், எனக்கு ஒரு நாள் சொந்தம். அது எப்படி உங்களுக்கு ஒரு நாள், எனக்கு ஒரு நாள்? உங்களுக்கு ஒரு நாள் தண்ணீர் எடுக்க முடியும், எனக்கு ஒரு நாள் தண்ணீர் எடுக்க முடியும். அப்படியா? தலையை ஆட்டினான் அந்த யெகூதி. கோடி கோடியாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அக்ரிமெண்ட் நடக்கிறது, டீலிங் நடைபெற்று முடிகிறது. நிபந்தனைப்படி முதலாவது நாள் வரும். அந்த யூதன் என்ன செய்வான் தெரியுமா? கிணற்றுக்கு முன்னால் கதிரையை போட்டு அவன் வியாபாரம் செய்கிறான், பிசினஸ் பண்ணுகிறான். என்ன பிசினஸ்? தண்ணீர் பிசினஸ். அதை விற்கிறான். சஹாபாக்கள் பார்த்தார்கள், இன்றைய நாள் போனால் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும், நாளைய நாள் உஸ்மான் ரழியல்லாஹுவின் தவணை வரும், அவருடைய டேட் வரும், இலவசமாக பெற்றுக் கொள்ளலாமே. அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள் சஹாபாக்களுக்கு, தோழர்களே தண்ணீர் வேண்டுமா, இலவசமாக உங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம் என்னுடைய கிணத்திலே. சஹாபாக்கள் தண்ணீர் எடுக்க போகக்கூடிய நேரத்திலே யோசிப்பார்கள், இன்று பணம் கொடுக்க வேண்டும், நாளை இலவசம் அல்லவா, நாளைய நாளே போய் எடுத்துக் கொள்வோம். கதிரையை போட்டுக் கொண்டிருப்பான், மாலை வரைக்கும் பார்ப்பான், பிசினஸ் நடக்கவில்லை, யாருமே வாங்க வருகிறார்கள் இல்லை. அடுத்த நாள், அடுத்த நாள் வரும், உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களுடைய தவணை வரும். சஹாபாக்கள் எல்லோரும் பெரிய வாளிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு, குடங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடோடி போய் தண்ணீரை நினைப்பார்கள், நினைப்பார்கள் நாளைய நாள் யெகூதியுடைய டேட், அதனால் நாளைய நாளும் எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ அதை இன்றே எடுத்துக் கொள்ளலாம் என்று. இப்படி சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டார்கள். யூது தவணையிலே யாருமே தண்ணீரை வாங்கவில்லை. தோல்வி கண்டு விட்டான் யூதன். அந்த யெகூதி உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். உஸ்மானே ரழியல்லாஹு அன், இந்த கிணற்றை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பா, சொந்தமாகி விட்டது. ஓடோடி வருகிறார்கள், ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சாட்சியாக வைக்கிறேன், இந்த கிணற்றை முஸ்லிம் சமுதாயத்துக்கு நான் வக்ஃபு செய்கிறேன், சதக்கா கொடுக்கிறேன் என்றதும் அங்கே முஸ்லிம்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. தண்ணீர் தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டது. அந்த கிணறு இன்றும் மதீனாவிலே இருக்கிறது. அன்று அதனுடைய பெயர் பிஅரு ரூமா, இன்று அதனுடைய பெயர் பிஅரு உஸ்மான். ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக சென்றவர்கள், அங்கே இருந்தவர்கள் அதை பார்த்திருப்பீர்கள். செல்லாதவர்கள் நீயத்து வையுங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் அங்கே சென்றால் அவைகளை எல்லாம் தேடி சென்று பார்த்து வருவேன் என்பதாக. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அவர்கள் சமுதாயத்தின் தேவையை உணர்ந்து சதக்கா செய்தார்கள், அல்லாஹ்வை வீணாக்கவில்லை. இன்றும் அந்த கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றை சுற்றி ஒரு பெரிய ஒரு ஈத்தம்பழ தோப்பு இருக்கிறது. அந்த கிணற்றில் இருந்துதான் ஈத்தம்பழ தோட்டத்துக்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது, தண்ணீர் எடுத்து ஊற்றப்படுகிறது. அந்த ஈத்தம்பழ தோட்டத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் வைத்து ஒரு அக்கவுண்டை ஆரம்பித்தார்கள். சவுதி அரேபியாவுடைய கவர்மெண்ட் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதாவது வங்கியுடைய காலமெல்லாம் வந்ததற்கு பிறகு, அக்கவுண்டுடைய காலமெல்லாம் வந்ததற்கு பிறகு, இன்றும் தற்காலத்திலே சவுதி அரேபியாவிலே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவின் பெயரிலே ஒரு வங்கி கணக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அந்த தோட்டத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அதை போடுகிறார்கள் அந்த அக்கவுண்டிலே. அதை எடுத்து அண்மை காலத்திலே மதீனாவிலே பெரிய ஒரு ஹோட்டலை கட்டினார்கள், ஒரு நிறுவனத்தையே நடத்துகிறார்கள். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் அந்த அக்கவுண்டிலே போட்டு சேகரிக்கிறார்கள். சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் வருட இறுதியிலே கணக்கு பார்ப்பார்கள், அந்த அக்கவுண்டிலே சுமாராக 50 மில்லியன் ரியால் சேகரிக்கப்படுகிறது. 50 மில்லியன் ரியால். அதை சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் இரண்டாக பிரிப்பார்கள். அரைவாசியை ஹரம் ஷரீஃபுடைய தேவைகளுக்கு பாவிப்பார்கள், அடுத்த அரைவாசியை உலகத்திலே வாழக்கூடிய வறுமை கோட்டின் கீழால் வாழக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு ரமலானுடைய காலத்திலே அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த அக்கவுண்டின் மூலமாக கோடான கோடான கோடி பணங்கள் சதக்கா செய்யப்படுகிறது. அந்த சதக்காவுடைய நன்மைகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆகிரத்துடைய அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. இதுதான் உண்மையான சதக்கா. எனவே இந்த மாதத்திலே சமூகத்துக்கு எது தேவை, மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து நாங்கள் சதக்கா செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். எனவே யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்தை வாஞ்சிவாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நரகத்துக்கு எங்களுடைய உடம்புகளை ஹராமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், உண்மையான தௌபாவை நசீவாக்கி. யா அல்லாஹ், லைலத்துல் கத்ரி இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், அந்த இரவிலே உண்மையான தௌபாவை நசீவாக்கி. யா அல்லாஹ், நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நாங்கள் பிடித்த நோன்புகளை கபூல் மஹல்லாவை கபூல் செய்து கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மதரசாவை கபூல் செய்து கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுடைய, இந்த மதரசாவுடைய, இந்த ஊருடைய நலவுகளுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, யாரெல்லாம் காமி பூமிகளை வழங்கினார்களோ, தற்காலத்திலே யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அத்துணை பேர்களுடைய தியாகங்களையும் கபூல் செய்து கொள். யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை அவர்களுக்கு எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள். யா அல்லாஹ், எங்களுடைய ஆசான்களை கபூல் செய்து கொள். யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள். யா அல்லாஹ், இந்த ஊருடைய ஒற்றுமையை கியாமத்து பரியந்தம் பொருந்திக் கொள். யா அல்லாஹ், நீ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எப்படி பரக்கத்து செய்திருக்கிறாயோ, எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே இந்த ஊருக்கு பரக்கத்து செய்ய. அல்லாஹ், இந்த ஊருக்கு உன்னுடைய முழு பாதுகாப்பையும் குடியா அல்லாஹ். எங்களுடைய மூத்துடைய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொண்டு சொர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு மூத்தாக கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்து